வணக்கம் நண்பர்களே, நான் விக்னேஷ் ஃப்ரம் சென்னை மைன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் சென்னை மைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம க்ரியோ பேராமெட்ரிக்கில் எப்படி வந்து ஒரு டயருடைய ரப்பர் பார்ட் வந்து செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் டயர் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன்னா, வார்ப் அண்ட் டொராய்டல் பெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டயர் ட்ரா பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனில் போயிட்டு, ஸோ ரெக்டாங்கிளுக்கான டைமென்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து 1000x400 கொடுத்துக்கிறேன். ஸோ லென்த்து வந்து 1000 வச்சுருக்கேன் அண்ட் பிரெத்து வந்து 400 வச்சுருக்கேன். ஸோ அடுத்து எக்ஸ்ட்ரூஷனில் வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து 50mm பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே நான் எம்எம்மில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எம்எம்மான ஸ்பாட்ஸ் ஆயிலில் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன டயர் டைமென்ஷன்ஸ் வேணுமோ அந்த டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு நான் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் 1000x400 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ரெக்டாங்குலர் பார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம டயருக்கு வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ என் டயரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணி சென்டரில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரூட் எடுத்து ஒரு கட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஒரு சில பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்கள் டயரில் நீங்கள் என்ன டிசைன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த ரெக்டாங்கிளோடைய டாப் சர்ஃபேஸில் கொடுத்துக்கோங்க. ஸோ என் டயரில் வந்து நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட்டில் வந்து நடுவில் வந்து கட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணி சில பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரெக்டாங்கிள் ஆப்ஷன் கொடுக்குறேன், கொடுத்து ஓகே. ஸோ நான் எக்ஸ்ட்ரூடில் போய் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ 50mm கொடுக்குறேன். அப்புறம் வந்து நான் எக்ஸ்ட்ரூடில் வந்து ஃப்ளிப் பண்ணி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி நான் வந்து ஒரு டிசைன் வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து எனக்கு கார்னர்ஸில் சில டிசைன்ஸ் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் லைன் யூஸ் பண்ணுறதோ ஸ்லாண்டர்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி வரையலாம், என்னோடய டிசைன் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் ஸ்லாண்டர்ட் ரெக்டாங்கிள் வச்சு நான் வரைய போகிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன், இப்போ நான் ஸ்லாண்டர்ட் ரெக்டாங்கிள் வச்சு வரைகிறேன். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்லேருந்து காட்டினா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ராங் டைமென்ஷன்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து க்ரியோவில் வந்து நான் ஸ்ட்ராங் டைமென்ஷன்ஸ், வீக் டைமென்ஷன்ஸ் இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய க்ரியோ ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ ஸ்கெச்சரில் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்கெச்சர் பேசிக்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் கூட இந்த வீடியோட நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ போய் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து டிசைனுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 30. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே மேக்ஸிமம் ஸ்ட்ராங் டைமென்ஷன்ஸ் தான் கொடுத்துக்கோம், ஏன்னா அது அக்யூரஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ டைமென்ஷன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி கொடுக்கணும். ஸோ இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ஒரு சில டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும், இல்லை ஒரு சில இடத்துல வந்து டிசைன்ஸுக்கு நடுவில் இருக்க கேப் வந்து அதிகமாகிடும். ஓகே, ஸோ நான் சாம்பிளுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னா ரேண்டம் டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்னால. ஸோ நீங்கள் வந்து ஒரு டயருக்கு டிசைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ டைமென்ஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து கொடுங்க, முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன், 10mm மேலே எக்ஸ்ட்ரூஷன் இருக்குது. ஓகே, டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அண்டரில் கட் பண்ணியிருக்கேன், 10mm மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பேட்டர்ன்.
ஸோ இந்த ஒரு டைம் நான் இப்போ வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ எனக்கு வந்து அந்த டிசைன் வந்து த்ரோ அவுட் வரணும். ஸோ அதுக்காண்டி நான் பேட்டர்ன் எடுக்கிறேன். ஸோ பேட்டனுக்கு வந்து டைரக்ஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ஷன், ஸோ அதுக்கடுத்து வந்து டைமென்ஷன்ஸ், அதோடைய எத்தனை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எனக்கு வேணும், அதுக்கு என்னென்ன ஸ்பேசிங்கில் வேணும் அப்படின்ட்டு கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து நான் -30 கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் காட்டிருந்து எனக்கு உள்ளே தான் வந்து பேட்டர்ன் ஆகும். ஸோ அதனால் -30 கொடுத்துக்கிறேன். ஸோ 20 மெம்பர்ஸ் கொடுத்தேன். ஸோ 20 மெம்பர்ஸ் கொடுத்தா எனக்கு பாதி வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ த்ரோ அவுட் வரணும். அண்ட் ஸ்பேசிங்கோட கேப் கூட வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் 40 கொடுத்துட்றேன். ஸோ 40 கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸையும் மாற்றுறேன். ஸோ 23 கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் அது மாதிரி எவ்வளோ பேட்டர்ன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு வரணுமோ, பேட்டர்ன்ஸ் வரணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களோட டிசைன் எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம், அவ்வளோக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு 23 டிசைன்ஸ் வந்து அந்த இதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன், என்னோடய டயருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இது ஒரு சைடு வந்துச்சு. ஸோ இன்னொரு சைடு எனக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் மிரர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த பேட்டர்ன் கமாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி, எந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸ்ட்ரூட் ஒன்றுன்றது வந்து மாடல் ட்ரீயில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மிரர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆக்சிஸ் கொடுத்தா தான் எனக்கு வந்து பேட்டர்ன் ஆகிடுச்சு, சாரி மிரர் ஆகிடுச்சு. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் இன்னொரு பேட்டர்ன் வந்து எனக்கு ஆப்போசிட் ஆக்சிஸ்லேயும் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நான் எடிட்டிங் போய் வாப் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ வ்ராப்ன்றது ஒரு கமாண்ட் இருக்கும், நான் வ்ராப் கொடுக்கல, வாப் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சாய்டை செலக்ட் பண்ணிவிட்டு பெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அங்கே ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்கும், அது முன்னாடி சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக கிளிக் பண்ணணும். ஸோ 2 or 3 கிளிக்ஸ்லேயே வந்து அது வந்து ஓகே ஆகிடும். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம டொராய்டல் பெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ டொராய்டல் பெண்ட் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து டேட்டம் பிளேன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ டேட்டம் பிளேன்ஸ் கொடுக்காமல் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா மேபி பாசிபிள், பட் ஆனால் இது டேட்டம் பிளேஸ் கொடுத்தா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் டேட்டம் பிளேஸ் கொடுக்குறேன். ஏன்னா டொராய்டல் பெண்டில் உங்களுக்கு வந்து எண்ட் ஆக்சிஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக ரெண்டு சைடு டேட்டம் பிளேன் எடுத்திங்கன்னா நல்லது. ஸோ இப்போ நான் இன்ஜினியரிங் போயிட்டு டொராய்டல் பெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு சைடு டேட்டம் பிளேன் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பாசிபிள்னால் ரெண்டு சைடும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சாலிட் குவிட் சாலிட் பாடியில் வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து ப்ரொஃபைல் செலெக்ஷன், ஸோ அதை டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சென்டர் ஸ்கெச் பிளேன் வந்து ஸ்கெச் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்கெச் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து லைன் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அந்த ரெண்டு என் பாயிண்ட்ஸையும் ட்ரா கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோஆர்டினேட் சிஸ்டம் போயிடுங்க. ஸோ ரெண்டு லைனோட என் பாயிண்ட்டையும் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஓகே, இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு வந்து பென் ரேடியஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம மாற்றணும். டிஃபால்ட் ஓரியன்டேஷனை பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது 360 degree பெண்டு வேணும், ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 360 degree பெண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஆக்சிஸ் ஆட் பண்ணிக்கோங்க, எண்டில் இருக்கிற ரெண்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடு சர்ஃபேஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு வந்து டேட்டம் பிளேஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு பெண்ட் ஆகி எனக்கு டயர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ரெண்டு சைடு டேட்டம் பிளேன் கிரியேட் பண்ணி அதை ரெண்டு சைடு செலக்ட் பண்ணி கூட டொராய்டல் பிளேன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு டயர் வந்து க்ரியோ பேராமெடிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா அந்த ஆக்சிஸ்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து டயர் காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரெண்டரிங் பண்ணி காட்டுறேன். ஸோ டயரில் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் முன்னாடி கொடுத்த மாதிரி எனக்கு அந்த டிசைன்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் ரெண்டரிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் நான் என்ன டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நடுவில் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக பிளாக்கில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே டயர், பட் இது ஜஸ்ட்டு வந்து நமக்கு நான் எந்தெந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த டிசைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் அந்த மெட்டீரியல் ரிமூவ் நான் நடுவில் பண்ணேன் இல்லையா, ஸோ டயர் டிசைனுக்காக. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்றது காட்டுறதுக்காக நான் ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் நடுவில். ஓகே, இப்போ வேறு வேறு சீன்ஸில் வச்சு நான் உங்களுக்கு ரெண்டர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் டயருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சென்னை மெயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.